ஏண்டா இவ்ளோ பேர் இங்க இருக்கீங்க நடுவுல பூந்து ஒருத்தன் ஆடிட்டு போயிருக்கான் ஏய் எல்லாம் கம்மனுங்க எல்லாம் உட்காருங்க கம்மனுங்க சத்தம் போடாதே ஹலோ நான் ஹைவே பெட்ரோல் இன்ஸ்பெக்டர் பேசுறேன் உங்க நம்பர்ல இருந்து இந்த மொபைலுக்கு நிறைய மிஸ் கால் வந்திருக்கு என் பையன் எங்க இருக்கான் உங்க பையனா ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறாருங்க என்னது ஆக்சிடென்ட்டா ஓடு ஓடு குடு போயிரு நான் ராயபுரம் எம்எல்ஏ பேசுறேன் என்னாச்சு சார் இது ஆக்சிடென்ட் நினைக்கிறேன் நிறைய அடிபட்டு இருக்கு சார் உடனே பக்கத்துல இருக்க பெரிய ஹாஸ்பிடல்ல பாத்து அட்மிட் பண்ணுங்க சார் ஆம்புலன்ஸ்ல ஏத்தி கூட்டிட்டு போய் இருக்கோம் சார் சரி எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க He is very strong and confident. வேற யாரா இருந்தாலும் உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம் பட் இவர் கூடிய சீக்கிரமே ரெக்கவர் ஆயிடுவாரு கவலைப்பட வேண்டாம் சுசி சுசின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு யார் அவங்க தெரிஞ்சவங்களா இருந்தா உடனே வந்து பார்க்க சொல்லுங்க எல்லாரும் சத்தம் போடாம கம்முனு இருங்க ஒண்ணு சொல்லுங்க பயப்படுறது ஒண்ணு இல்லன்னு சொல்றேன் என்ன சொல்லுங்க கம்முனு இருங்க பில்லுக்கு ஆபத்துல டாக்டர் சொல்லிட்டாரு அதுக்கோசரம் உசுர வேணாலும் எடுத்துக்கோ தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க பில்லு நல்லா இருக்கிறான் ஆஸ்பத்திரியில இப்படி கூட்டம் போட்டு கத்த கூடாது நம்ம பில்லுக்காக இவ்வளவு பேர் இருக்கீங்க அவன் நல்லபடியா வருவான் காளியம்மா துணை இருக்கா முக்கியம் பெல்லே உனக்கோட்ட புள்ள இல்ல எங்க எல்லாருக்கும் தான் இருக்கு போலாம் கூடே பை நான் டச் பண்றேன் பெயின் இருந்தா சொல்லுங்க பெயின் இருக்கா சார் இப்போ இங்க பெயின் இருக்கா ஸ்லோலி ஸ்லோலி ஆ தெரிய சொன்னா
அவனால முடியும் போய்கிறான். என் புள்ள மேல எனக்கு நம்பிக்கை. அந்த பொண்ண அவன் இட்டாருவான். கூட்டு போறது குறுக்க வந்தீங்க கொண்டுடுவேன். உங்க அப்பா அம்மா பயப்படா சுசி, நான் இருக்கேன். யாரு பயவ சுசி? பயப்படா சுசி, நான் இருக்கேன். சுசி இவன் மென்டலா? சுசி மென்டல் தான்.
சுசி என்னை எவ்வளோ லவ் பண்ணான்னு எனக்கு தான் தெரியும். அவள் ஏன் இப்படி சொல்கிறான்னு எனக்கு தெரியும். நான் இல்லாமல் சுசியால் இருக்க முடியாது. நான் இல்லைன்னா அவள் செத்துருவான். எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு அழகான காதல் இருந்துச்சு. ஏய் பாவண்டா அந்த பொண்ணு மெட்ராஸ்க்கு புதுசா வந்துகிறா ஏரியா தெரியாம எங்க போய் விளாடுறாளோ இல்லே ஏவன் கம்பார்ட்மெண்ட் நிக்க மாட்டா வாயில் நல்லா வருது காரி முஞ்சிட போறான் அந்த பொண்ணு மட்டும் மிஸ் ஆனா படா டோவிகானால வெளுத்து எடுத்துருவான் மச்சான் உனக்காவது அந்த பொண்ணு எப்படி இருக்குன்னு தெரியுமா எனக்கு என்னடா தெரியும் சேடு சொன்னான்னு வந்துட்டேன் கையில போட்ட கூட இல்லடா என்ன பண்றது என்ன கூட்டிட்டு போறதுக்கு பில்லுன்னு ஒருத்தர் வருவாரு அவர் எப்படி இருப்பாருன்னா ஒரு இடத்துல நிக்காம துருத்துருன்னு ஓடிக்கிட்டு எல்லார்கிட்டயும் ஃப்ரெண்ட்லியா ஸ்மார்ட்டா பார்வை நிதானமா உள்ள ஃபயரா ஓவரால் இமேஜின் பண்ணி பார்த்தா நீங்க தான் வந்தீங்க இதான் பில்லு இதான் பில்லுன்னு உங்களே பார்த்துட்டு இருந்தேன் வந்துட்டீங்க கடைசி அங்கிள் ஒன்று சொன்னாங்க நீங்க ரொம்ப டீசென்ட் சூப்பரா கண்டுபிடிச்ச மச்சான் பில்லு போயிட்டா வர பேசாதா சுசி நம்ம டீசன் என்ஜினியருக்கு மெயின்டைன் பண்ணுங்க அதுக்காக கழுத்து கூட திருப்பாம மிலிட்டரி கார மாதிரி பேரேட் ஓடுறா மூடுறியா டா பாருமா இவங்கலாம் டிரைவர் வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பைய வண்டியில உட்கார்ந்தது இல்ல வெத்தா சம்பளம் வாங்கிக்கிறேன் உன்னை பார்த்தோடனே உடம்பெல்லாம் ஃபுல்லா ஃபுல்லா இருக்கு லக்கேஜ பின்னாடி வைக்கிறேன் நீ முன்னாடி நம்ம போலாம் நீங்க ஏறு சுசி ஏய் அப்ப நீங்களா நாங்க பைக்ல வந்துறோம் அப்ப நானும் பைக்லயே வந்துறேன் நான் யார் கூட போறது லக்கேஜ பத்திரமா கூட்டி வா அப்ப நல்ல கோலோ சாம்பியா டீசன்ட்டா மெயின்டெய்ன் பண்ணல பைக் ஓட்டும் போது அப்படியே மெயின்டெய்ன் பண்ணு அப்படின்ற ஆமாங்க ஏய் பில்லு ஓவர் ஸ்பீடு அடக்கி வாசி வரா போடா போடா போ போ உனக்கு வாழ்வு நான் எந்த வருஷம் ஊரு போய் சேர போறனோ எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் வழி விட்டீங்க அப்படியே ஓடி போயிடுவேன் டேய் எமர்ஜென்சி வார்டில் போனதுனே ஏன் அவ்வளோ அவசரப்படுற போ ஹலோ அண்ணே ஒரு ஆள் வரலாமா ஐ அம் வெரி சாரி நான் கேர்ள்ஸ் லிஃப்ட் தரது இல்ல பை ஹலோ அண்ணே ஒரு முறை உங்க பாலிசி மாத்தி கூடாதா ஏன் சுசி சைக்கிள் போறேன்றீங்க ஆமா நீ பைக்க ஓட்டற ஊருல போற அப்படின்றீங்க இப்ப பாருங்க
வேண்டாம் பில்லு. நோ வணக்கணும். ஏய் என்ன லந்தா வகுந்திரி வகுந்திரி இங்க கறிக்கடை கத்திரிக்க வந்துறாங்க மாமா. பாய் உன்னை தேடி யாரோ வந்துறாங்க பாய். ஏய் இப்ப சொல்லல சங்க அத்துப்டுவே. மச்சா இவங்க செய்யிறதுக்கு வந்துறாங்கடா. சொந்த செலவுல சுனி வச்சுக்காத மாமா. நான் சொன்னியல. வாடா மாப்ள. யாரா பில்லு? யாரே இல்ல. கோயால. சேட்டு வாடிவா. என்னடா அன்னைக்கு யாரெல்லாம் நேத்துல அடிச்சு போட்டா போறீங்க? மரியாதையே போயிடு. வில்லுவுக்கு தெரிஞ்சது கூப்பிடாத போட்ட போயில கூப்பிடாத போட்ட போயில. ஏய் கூப்பிடா. ஏய் அவன தேடிடா வந்திருக்கான். என்னடா கையா என்னடா தெனாவுட்டா பாக்குற? யாராங்க பில்லு? பில்லு கிட்டே பில்லு யாருன்னு கேக்குற? ஆ சுனாமி வரன் தெஞ்சு சுண்டல் விக்க வரல இவங்களுக்கு இன்ன கோயப்பு இருக்கோ. நம்ம பில்லு கையில மாட்டானங்கள இனி சேவல அவளு தான் ஏறல் வீரல் தான் போய் வேலைய பாருங்க. அடடா 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 போய் வேலைய பாரு போ. ஹாய் போன விட்டுடா தயவு செஞ்சு விட்டுடா பெரிய எடுத்து பொண்ணுடா சொன்ன கேளுடா இது பெரிய பிரச்சனைடா வாடா வாடா குத்துடா குத்திடுவண்டா குத்திரு குத்திடுவண்டா குத்துறாங்கடா சட்டு சுஜி வீட்டு கூட்டு போ வந்துடுவா நீ அடி பில்ல நான் பார்க்கணும் நம்ம சுசி வந்திருக்குல மாலை போட்டா கவிச்சாக்க முடியாது இத்த மோந்து பார்க்காம நமக்கே நாக்கு சேர்த்து போடு அது பெரிய எடுத்து புள்ள இருக்குற வரைக்கும் ருசி ஆக்கி போனால அத மாலை கழட்டிச்சு மாலை கழட்ட அளவுக்கு க்ளோஸ் ரிலேஷனா பின்ன சுசி அப்பனானதா நம்ம சேட் 5 வருஷத்துக்கு முன்னாடி வேலை பாத்துச்சு அப்பதான் இருப்பு வந்து போய் மாலை ஆரான வந்து சேர்ந்தது சுசி நம்ம சேட் தூக்கி வளத்த புள்ள நம்ம பிங்க பேர்ல சுசி சின்ன வயசுல அதான்
சுசி கொஞ்சம் லெஃப்ட்ல திருப்பு லெஃப்ட் லெஃப்ட் ஆ அப்படியே இரு ஸ்டடி சுசி அந்த டேபிள் கொஞ்சம் இப்படி இழுத்து போடா எது பெயின்மா ஆ ஆ கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கூடாதா ஓவரா இருக்கோ சதா நானே பாத்துக்கிறேன் வரதம்பா கரிமீன் வாங்கினதா தகவல் வந்துச்சு வதந்தி நமக்கு எதுவும் மிச்சம் இருக்காது எல்லாத்தையும் கூட்டிக்குவா பராக் பாகாதா வேலையப்பா பாத்து பொறுமையா மிச்சம் பாக்கல மசாஜ் கூட ஒழுங்கா பண்ண தரல உனக்கு என்ன மசாஜ் பண்ண சொன்னா கொத்து பராட்டா போறேன் நீதான் இதே சிரிப்பு சந்தோஷமும் அவன் முகத்தில் இருக்கணும் பாத்துக்கோ என்ன
என்ன ஷாம்பு யூஸ் பண்ற? ஆமா ரொம்ப முக்கியம். இங்க என்ன நடக்குது? ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்றத கேளு. என்ன பண்றே? நான் சொல்றேன். இரு சுத்தி. இது எதுக்கு எடுக்குற? உனக்கு தெரியாது, நான் எல்லாம் விவரமா தான் சொல்றேன். எங்க சொல்ற? என்னங்க? இரு, நான் சொல்றேன். நான் சொல்றத கேள. எனக்கு போணும் நீ. இரு இரு, வளர்ந்து பாரு. நான் என்ன நடக்குதுன்னு கூட சொல்ல மாட்டேங்கற. சுசி, எங்க தள்ளற? இங்க பாரு. இல்ல, நான் பார்க்கணும். போ. நீ வேணாம். இரு இரு. நான் போணும். சுசி, ஒரு நிமிஷம். நான் அப்பவே சொன்னே கேட்டியா? வருஷம் வருஷம் தோடு குதிர போற நீ. போன நீ இந்த வருஷம் ஜல கிரீட தான். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணு அப்படின்னா கேட்டியா? அதான் சமங்காவடியா இருக்க சுசி. எப்பவுமே பெரியவங்க சொன்ன கேட்கணும் சுசி. இந்த வருஷம் இல்ல, எத்தனை வருஷமா ஒருத்தன் என் மேல தண்ணி ஊத்தல. எவனுக்கு இருக்கு அந்த தில்லு? எவனா நீங்க யாரும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஆட்டுக்கு தாடியாட்டான். வண்டி எடுமா, என் பேக் பாக்குற வேலை எல்லாம் வச்சுக்காத. பேக்னா எதுனா பணம் இருக்கணும். ஏன் உன்கிட்ட இல்ல? ஏ பில்லே, அந்த பள்ளி கூட குழந்தைகளுக்கு சாப்பாடு ரெடி அங்கிள். நைட் நீங்க பில்லு கிட்ட சொன்ன மாதிரியே சாப்பாடு ஐஸ்கிரீம் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. நீங்க கவலைப்படாதீங்க. அட பாற, அடி பாவி, எல்லாத்தையும் அவ செஞ்ச மாதிரி சீனைய மாத்திட்டானே. நீ சாமியை பார்க்க போறியாமா? போயிட்டு வா. சாமி ரொம்ப சக்தி உள்ளவர், சொன்னா சொன்ன மாதிரி நடக்கும். பில்லு, சாமியாண்ட நம்ம பள்ளிக்கூடம் கேட்க மறந்துடாத. சரசு, நான் வண்ணாரப்பேட்டை வரைக்கும் போயிட்டு வரேன். நம்ம தண்டபாணிக்கிறான்ல, அவன் ஒரு வர இருக்குன்னு சொன்னா இதாவது அமைதான்னு பாப்போம். கரெக்டா? போயிட்டான். அத்த பேசி நான் சொன்னது கேட்க மறந்துடாத. போமா, உனக்கு ஒரு வேலை. என் தங்கம் இல்ல,
அம்மா சொல்றது கேளுங்க. அடங்க மாட்டியா நீ? அது பழகி போச்சு. நீ போ. வரேன் வர. இல்ல சஞ்சார மேட்ச் இருக்கு மறந்துடாத. ஆ வந்தறேன்டா. பில்னா உனக்கானே. ஆ வாங்க வாங்க. உங்களுக்கு எத்தனை கால் டாக்ஸி ஓடுது? 212 வண்டி சுசி. தெருவ தாண்டிறதுக்கே 1 hour ஆயிடும் போல இருக்கு. வந்து வரந்த இடம் சுசி. சொந்த ஹாஸ்டலான்னு பாக்குறது இல்ல. எல்லாம் ரிலேஷன் கணக்கு தான். பிளாட்ஸ்ல பாரு. பக்கத்து வீட்ல ஆளு இருக்கு சொல்லுவே அடுத்த வீட்ல போட்டு தள்ளிட்டு போறான். இங்க அப்படி இல்ல. ஆ ஊனா தபா தபான் ஓடி வந்துருவானுங்க. துன்ற சோறு சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் பங்கு போட்டு பண்ணுங்க. அதான் பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரே வீட்டுக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் முகம் கொடுத்து பேசிக்க மாட்டாங்க. இங்க எல்லாமே கொஞ்சம் புதுசா இருக்கு. ஆமா சுசே, சுமதி சொல்லிச்சு உங்க அப்பா கொஞ்சம் ஆர்மி கணக்கா ரொம்ப ஸ்ட்ரிக்டாமே. சந்தோஷமா இருக்கும் போது ஏன் அதை ஞாபகப்படுத்துற? வீட்டுக்குள்ள இருக்கும் போது எஸ்காட்டே வெளியே போன எஸ்காட்டு. ஷோ அந்த டாபிக்கே வேணாம் விடு. சரிதான் சரிதான், நீ மூட் அவுட் ஆகாத. சுசே அந்த போனை கொஞ்சம் ஓகே ஓகே எடுக்கிறேன். அங்கிள் உங்ககிட்ட பேசணுமா? யாரு? ஆ சேட்டே பேசிட்டேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேரக்டர் ஆஃபீஸ் மீட் பண்ணிட்டேன். நம்ம சொசைட்டியில எல்லாம் தீர்மானம் பாஸ் பண்ணிட்டா ஓகே. டேய் வண்டியில் இருக்கிறலாம் இறங்கி வைங்கடா. ஹே ரொம்ப ப்ளசண்டாக இருக்குல்ல. இன்னைக்கு எல்லாருக்கும் ஐஸ்கிரீம். வேலையை போயிருக்கற இது யாரு? சுசி மிஸ் பெங்களூர். இது மிஸ் பெங்களூரா? பெங்களூரை மிஸ் பண்ணிட்டாடா. என்ன பாக்குற சுசி? ஏய் கெஸ்ட் வந்துட்டாங்க போய் கவனிக்க மாட்டீங்களா? பசங்களோட இருந்துட்டா நேரம் போறதே தெரியாது சுசி. நான் பரவாயில்ல, மொயிலார் வந்துட்டா கிரிக்கெட் கோலின்னு அவரும் வான் டைடுவாரு. ஆனா மொயிலாரு பயங்கர போங்கடிக்கிறாருப்பா. இல்லே கிங்காங் படம் கேட்டேன், என்னாச்சு? பாக்கலாம் வாங்கடா வா. இதுதான் அந்த கிங்காங் நாம எதிர்பார்த்த விசச்சந்து நம்மள நெருங்கி வருது. மம்மி அது நடந்து வர்றது ரொம்ப ஸ்டைலா இருக்கு மம்மி. அதுக்கு ஏதோ பைல் சட்டாக்க இருக்குன்னு நினைக்கிறேன். கொண்டு போங்க, கொண்டு வந்த பிஸ்கட் சாக்லேட்லாம் பாதுகாப்பான அறைக்கு கொண்டு போங்க. மம்மி மம்மி இத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மம்மி. கருக்கு பயம் இல்ல, எனக்கு கோப்பன பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு. இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கல்ல. ஆசிரமத்தை இன்னும் டெவலப் பண்ணோம் சுசி. அங்க ஒரு லைப்ரரி கட்டணும், ஹாஸ்பிட்டலுக்கு பில்டிங் ஃபவுண்டேஷன் போட்டிருக்கு, நிறைய பிளான் இருக்கு, பார்க்கலாம். மனசே லேஸ் ஆயிடுச்சு. இது என்ன சுசி? சாமியை வந்து பாரு, டோட்டலா ஃப்ரீ ஆயிடும் வா. சுசி பெங்களூர்ல இருந்து நம்ம சேட் வீட்டுக்கு வந்திருக்குது. வணக்கம். பசங்களுக்கு யூனிஃபார்ம் எதனா வேணுமா சாமி? ஏற்கனவே முதலியார் கொடுத்தது நிறைய இருக்கு, தேவைப்பட்ட நானே கேட்கிறேன் சாமி. அப்புறம் இந்த ஸ்கூல் மேட்டர் எப்ப முடியும்னு மொயிலர் கேட்டனர் சொன்னாரு. முடிஞ்சிரும்ப்பா. பில்டிங் கட்டி 2 வருஷம் ஆகுது, இன்னும் ஜியோ பாஸ் ஆகல. 1 மாசத்துல முடிஞ்சிரும். சரிங்க சாமி, நான் பசங்களை எனக்கு கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்புறேன். ஏய் அம்மா கேட்க சொன்னாங்கல்ல. அத்தோடு சுசி என்ன விஷயம் சொல்லு பில்லு. அது ஒன்றும் இல்லை சாமி, எல்லாம் என் கல்யாண மேட்டர் தான். முதலியார் தேடாத இடம் இல்லை, எந்த பொண்ணை பார்த்தாலும் எனக்கு ஏற்ற மாதிரிலான்னு வந்துடுறாரு. வீட்டில் 2 பேர்ஸும் சண்டை போடுறது ரொம்ப ரோதனையாக இருக்குது. அதான் பொண்ணு எந்த பக்கத்துல இருந்து வரும் நீங்கள் சொன்னீங்கன்னா முதலியார் தேடுவார். பொண்ணு உன் பக்கத்துலேயே இருக்கு. இவதான் பில்லு நீ கல்யாணம் செய்துக்க போற பொண்ணு.
காதல் வைத்து காத்திருந்தேன், காற்றில் உந்தன் குரல் மட்டும் கேட்டிருந்தேன், சிரித்தாய் இசை அறிந்தேன், நடந்தாய் திசை அறிந்தேன், காதல் எனும் கடலுக்குள் நான் விழுந்தேன், கரையினில் வந்த பின்னும் நான் மீதந்தேன், அசைந்தாய் வாங்க.
அடிக்கிற வயசுல கோலி பம்பரம் எல்லாம் விட கூடாது. காத்தால பத்தமா விடுவாங்க. சின்ன பிள்ளையாருக்கு சொல்ல விட்டது இல்ல பாருங்க. இந்த வயசுல பசங்க நல்ல வக்கனையா தான் பேசுறாங்க. டாடா டாடா ஒழுங்கா படிக்கணும்டா. அவளே ஊரு மேலார மேலார கிடையாது. பாத்தா தெரியலையா பாய்? பாத்தா எப்படி தெரியும்? இல்ல ரொம்ப சிம்பிளா இருக்காரு. அதான் பெரிய மனுஷன். எங்கிட்ட கேட்ட மாதிரி யார்ட்டும் போய் லூசான்னு கேட்டுறாத. தலையை விட்டு கையில குடுத்துருவாங்க. புரியுதா? கொழுப்பு எடுத்துட்டேன். இந்த தலைக்கறி வேணுமா? வேணா வேணா. ஆடு தலை சொன்னியா? வேணா பாய். சுசி இந்த கல்லுல அடி. இவ்வளவு பெருசாவா? சின்ன கல்லடு. போதும். இப்ப பாரு சும்மா எவ்வளவு தூரம் பறக்குதுன்னு பாரு. எங்க அடிக்கலாம் சொல்லு. அந்த மொட்டை மண்டைய அடி. ஏய் ஆள் மலியா வேற எங்கயா சொல்லு. இந்த ரோபோ வீட்ல ஜன்னல் அடி. அங்கெல்லாம் அடிக்க கூடாது. வேற எங்கயாவது சொல்லு. அந்த போர்டு ஓகேயா? இல்ல வேண்டாம். ஏய் அந்த பல்ப் ஓகேயா? ஐயோ அது பில்லு இருக்கா? வேணாம் பட. நீ சொல்லிதான் வணக்கம்மா. நீ கவலைப்படாதீங்கம்மா. டேய் எடுடா பக்கத்துல வாடா. டேய் பக்கத்துல வந்துடுறா வாடா. டேய் எடுடா. என்னடா இதெல்லாம் எல்லாம் செஞ்ச மாதிரி இல்லங்க. இத பாருப்பா பில்லுவின் தாயாரிடம் எம்எல்ஏ ஆறுதல் நாளைக்கு ஹெட்லைன்ல வரணும். நான் பப்ளிசிட்டி பண்ணவனா? நீ சும்மா பில்லு. மேட்டர் எவ்வளவு சீரியஸ். இத நான் சும்மா விட்டுறவனா? என் தெரிஞ்சு இந்த அசெம்பிளி வரைக்கும் கொண்டு போறோம் பாரு. அதெல்லாம் வேணாம். ஆளை மட்டும் கொண்டு வா. பட கூறு போட்டு கடல் வைச. கூட்டத்தில் இவ்ளோ சின்ன விஷயத்தை போலீஸ் கேஸ்ல பெருசாக்கிட்டு இருக்காங்க. அவங்க போட்டு தள்ளறாங்களா இல்லையா? அச்சாவ மட்ட கையில கச்சா குமுற குமுறல சாதல சட்னி ஆகிடுவேன். சுமதி அச்சி பார்த்தது இல்ல நீ? இப்ப பாப்ப எல்லு மேலயா கைய வைக்கிறாங்க. அவங்க கைய கால உடைச்சு அடுப்புல வைக்க. நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற?
சப்பா மேட்டர் சூசி இவனுங்க ஊதிட்டு இருக்கானுங்க. நீ ஒன்றும் மெர்சலாவாத. நாம யாரு, நம்மள டச் பண்ண முடியுமா? எத்தினி வாரு, எத்தினி அசால்ட்டு, என்ன கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டா தட்டானுங்க. பிடிச்சலாம் பிடிச்சலாம் பிடிச்சலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிடிச்சி ரெண்டு காட்டு காட்டினா மாவனா. பில்லு உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். என்ன சசி, உன்னை அடிச்சவன் கையில கிடைச்சா என்ன செய்வ? எது கீழே பார்த்தால கொத்திருவானுங்க. என் கையில சிக்குனா நரம்பு எடுத்துட மாட்டான். அடிச்சது நானா இருந்தா? சசி நான் தான் பில்லு அடிச்சேன். ஏன் சசி? தெரியாம அடிச்சிட்டேன் பில்லு, சாரி. அட பரவாயில்ல விடு சசி, நீ அடிச்சது கூட எனக்கு வழியில சசி. ஆனா நான் ஒரு வாரம் பேசாம முஞ்சு திருப்பின்னு போன பார்த்தியா, அதான் தாங்கவே முடியல சுசி. ஏன் சுசி, என்னை கண்ட அவனுக்கு பிடிக்காதா? பில்லு உன்னாண்ட பேசாம சோறு கூட வரங்களா சுசி? ப்ளீஸ். அப்படி என்ன சுசி, நான் தப்பு பண்ணிட்டேன்? நான் தான் பில்லு தப்பு, நான் தான் தப்பு, நான் பிறந்ததே தப்பு. ஏய் சுசி, என்ன பில்லு, எங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது, வாழறது விடு. நான் நினைச்ச சாக கூட முடியாது, எங்க அப்பா சொன்னதா அது கூட நடக்கும். சுசி நீ வேற, நல்ல அப்பா அம்மா சுத்தி அன்பானவங்க, ஒரு சின்ன ஒண்ணுகோல் அடிச்சதுக்கே சுத்தி இவ்வளவு கூட்டம் துடிக்கிறாங்க. அன்புன்னா என்னன்னு தெரியாத எனக்கு தான் அதோட அருமை தெரியும். நீ நல்லா இருக்கணும், என்னால உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. விட்டு, நான் பாவப்பட்டவ பில்லு. Bangalore, Thursday morning, 8:35 a.m. Thank you. Welcome. என்ன பிரச்சனைய பட்டுனு சந்தோஷமாயிட்டா? இதான் சுசி நிஜம், மனசுள்ள ஒண்ணு வச்சுன்னு வெளியில ஒண்ணு பேசக்கூடாது. உன் வாழ்க்கை உன் கையில சுசி, வா சுசி, எதுக்கும் பயப்படாத. உன் மனசுக்கு எது சரின்னு தோன்றா அத்தை செய். இன்னையோட இந்த உலகம் அழிய போது நினைச்சுக்கோ. என்ன உன்னால எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமா இரு, புரிஞ்சா? வா சுசி.
நினைக்க வேண்டியது தான் இருக்கான். நான் பாக்குறேன், நானும் ஒரு காலத்துல அகிஸ்ட் தான். எனக்கே என்கவுண்டர்ல போக வேண்டியது. என்னை சுத்தி நிக்கிற அத்தனை பேரும் பார்த்து வச்சு அடி தடி வெட்டு குத்துன்னு அழிஞ்ச ஐட்டக்காரனுங்க தான். நல்லது கெட்டுன்னு எதுலையும் யோசிக்காம திமுறல திரிஞ்சு நிற்கும்போது லைஃப் என்னன்னு புரியல. எல்லாம் அடங்கி கை கால் போய் திருந்தி வாழணுன்னு நினைச்சா நடுத்துல தான் நிக்கிறோம். சுத்தி எந்த நாதியும் இல்ல. அன்னைக்கு என்ன கை குத்து துகுந்து நம்ம பில்லு தான். போலீஸ் கோர்ட்டுக்கெல்லாம் தண்டிக்க மட்டும்தான் தெரியும். ஆனா தப்பா போன என்ன நல்லவன் ஆக்குனது நம்ம பில்லு தான். வாழ்க்கையில ஏய் சென்டிமெண்ட யார கேட்டு ஸ்டார்ட் மியூசிக். பாகிஸ்தான் கா ரோட்ல தான் சிக்னல் நாம சுத்தணும். இங்க சிக்னல் நம்மள சுத்தம் வா. கடலு கடலு கட்டுமர கடலு ஒடலு ஒடலு சொர போல ஒடலு கடலு 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 இது கட்டுமர கடலு ஒடலு 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 இவ சொர போல ஒடலு இது மீன் இது நெருப்பு கோழி பானு பேசி பார்த்த நானும் இவ பலா சொல்லத்தேனு அதிரடி ஆளு இவ மனசு வெள்ள பாலு கலக்கி விட்டாலும் கலங்காத ஆளு பொண்ணு மேல ஆசைப்பட்டு பாடாத பாட்டு பாடிப்புட்ட உன்னுடைய ஆத்துக்கு அது வேட்டு படை பீச்சில ரோட்டோரத்தில ஆட்டோரத்தில பஸ்டாண்டுல கலகலன்னு காதல் சின்ன காதல் பொண்ணே நில்லமா என் நண்பனோட நல்ல மனசு எனக்கு என்ன தெரியும் புது காதல் பூவே உயிர் கொள்ளும் திவே நீ சொல்லும் சொல்லில் அவன் வாழ்வே இல்லை அவன் விழி மூடினால் உன்னிழல் தேடுவான் நீ வெறுத்தோடினால் அவன் மண் மூடுவான் மனத்தில் பௌர்ணமியா உன்ன நானும் பார்த்தேன் நீ மறைஞ்சு மறைஞ்சு போனாலும் அவன் கூட நான் சேர்ப்பேன் ராயபுர ஜனங்கள் எல்லாம் உங்களோட நினைப்பா காலம் இல்ல காலம் மட்டும் தாழம்பூவுல இருக்கிறாலாம் நீச்சல் தெரியும்ல நீச்சல் தெரியாம எதுக்கிட்டி குச்ச நீர் கேடா நான் தொடுவேன்
என்ன சந்தோஷமா இருக்கேன் பில்லு. நான் இந்த நிமிஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அது செய்ய போறேன். வேணாம் சுசி, சந்தோஷத்துலயும் பதட்டப்படுற, யோசி. யோசிக்கணுமே எதுவும் இல்லை, நான் முடிவு பண்ணிட்டேன். ஏய், நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எதுக்கு? ஒரு அம்சமான ஃபிகர் கூட நடக்க சொல்ல கெத்தா தாங்குது. அட்டு ஃபிகர்னு சொன்ன? அத நீ ஒத்துக்கினியா? ஏகா அடிக்கிறாகா. ஏய், வாடா. வரங்கா. சுசி, என்ன கலக்குற? பர்த்டேவா? சந்தோஷமா இருந்த பர்த்டேனா அப்ப இதுவும் பர்த்டே தான். எடுத்துடா. நீங்க சுசி, சுசி. யாரு? சுசியா? ஐயோ சுசி. யாருமா? சுசி உன்ன யாரு கூப்பு? சுசி, சுசி. என்ன இல்ல. உன்ன பார்த்து தான் மா கை காட்டுற. சுசி, இட்ஸ் மீ. சரி சரி வா. நீ கூட பப்ளிக் ஃபிகர் ஐட்ட. தெரியாதவங்க எல்லாம் கை காட்டுறாங்க. ஏய், உனக்கு தெரிஞ்சவளா இருப்பா. அவளே. ஹே சுசி, வாட் எ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். சென்னைக்கு நீ எப்ப வந்த? நான் நேத்து தான் பெங்களூர்ல இருந்து வந்தேன். நான் உன எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ஓ சுசி, நீ எப்படி இங்க? யார் நீங்க? ஹேய், ஆரம்பிச்சிட்டியா? இவ இப்படி தாங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல தான நம்ம மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு. அப்ப இவ அடிச்சு லூட்டி இருக்கே. ஐயோ, தாங்க முடியல. நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்க. சீரியஸாவே நீங்க யாருன்னு தெரியல. ஏய், கம் ஆன் சுசி, நோ மோ ஜோக்கிங். ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாது. ப்ளீஸ், என்ன டிஸ்டர்ப பண்ணாதீங்க. ஏய் சுசி, ரேவதி. சுசி, ரேவதி. ஏய் வெல்ல, என்னது டார்ச்? தெரியாதுன்னு சொன்னா எம்ஸ் பண்ணிட்டு இருக்கா? சசி, மேனேஜர் கூப்பிடுங்க. நீங்க வேற யாரோ நினைச்சின்னு பேசுறீங்க. இல்ல சார், நானே இவ்ளோ காலேஜ்ல இருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஏன் இப்படி பிஹேவ் பண்றான்னு தெரியல. ஏய் சுசி, சுசி, ஆர் யூ ஆல் ரைட்? இவன் முன்னாடி பேசிட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? ஏய், அரே வெல்ல, தெரியாதுன்னு சொல்ல போக மாட்டியா? ரேவதி வா. ஏய், அவ தான் தெரியாத மாதிரி பிஹேவ் பண்றா, அவகிட்ட பேசிட்டு இருக்க. இமர புடிச்சு வா ரேவதி. அத இப்படி எல்லாம் நடந்துக்கறா? பப்ளிக்ல என்ன சென்சல் பண்ணிட்டல? இப்படி எல்லாம் பழக்க பரிசு ஏத்து சொல்லு. நீங்க சாப்பிடுங்க. ஏன் சுசி, உனக்கும் அந்த பொண்ணுக்கு எதனாச்சும் பிரச்சனையா? இல்ல, அந்த பொண்ணு அவ்வளவு தூரம் சொல்லுது, அதான். அப்ப நீ உன்ன நம்பல? ஏ ஏ சுசி, சுசி. பிரஷர் ஒன்றும் குறையிலையா? சாரி, சாரி பில்லு, என்னால் பார்ட்டியை பாழடிச்சில்ல. ஆ, அதெல்லாம் பசங்க தெளிவாக பார்சல் பண்ணி கட்டிங்கோட ஃபினிஷ் பண்ணிட்டானுங்க. நான் ஒன்று தெரிலனா கூட அந்த பொண்ணோட மூஞ்சில் அடித்த மாதிரி பேசாமல் கொஞ்சம் நிதானமாக பேசியிருந்துருக்கலாம். என்னால் முடியல பில்லு. என் பிரச்சனை உனக்கு சொன்னால் தான் புரியும். என்ன பிரச்சனை சுசி? பிரச்சனையே எங்கள் அப்பா தான். அவர் இஷ்டத்துக்கு அடுத்தவங்களை அடிக்கிறது, கொள்றது, உயிரை உயிராக மதிக்க மாட்டார். மனுஷனே கிடையாது. சின்ன வயசுலேருந்தே அவரை பார்த்தாலே எனக்கு வெறுப்பு. எனக்கு இருந்த ஒரே சந்தோஷம் எங்கள் அம்மா தான். அம்மா அப்பா பற்றின வேதனை உள்ளுக்குள்ளேயே இருந்தாலும் எங்கே மனசு கஷ்டப்படுமோ நினச்சி எதையும் வெளியே காட்டாமல் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நானும் அம்மாவும் ஒரு நாள் கோயிலுக்கு காரில் போயிட்டுருந்தோம். நான் அம்மாவை பயங்கரமாக கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். அம்மாவுக்கு அப்படி ஒரு சிரிப்பு. திடீர்னு பார்த்தா எதில் ஒரு லாரி, அது எங்கேருந்து எப்படி வந்ததுன்னே தெரியல. எங்கள் காரை தூக்கி அடிச்சிடுச்சு. எனக்கும் தலையில் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. ஒரு மாதம் கழிச்சு தான் நார்மலான. அப்போதான் எனக்கு தெரியும், ஆக்சிடென்ட்ல எங்க அம்மா ஸ்பாட்லயே இறந்துட்டாங்களாம். எங்க அப்பாவுக்கு எதிரிங்க ஜாஸ்தி. அதுல எவனோ ஒருத்தன் எங்க அப்பா தான் கார்ல வரான்னு நினைச்சு இடிச்சிட்டான். அந்த ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி 3 வருஷம் நடந்த எந்த விஷயமும் எனக்கு ஞாபகம் இல்லை. டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்து மெடிசன்ஸ் கண்டினியூ பண்ண சரியாயிடும் சொன்னாங்க. வேற எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா
அதுக்கப்புறம்தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. அந்த 3 வருஷத்துல நடந்த எந்த இன்சிடென்ட் எனக்கு ஞாபகத்துல இல்ல. வெளியில என்னால போக முடியல. எங்க போனாலும் என்ன தெரியல ஒண்ணு தெரியலன்னு கேட்டு கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டாங்க. எனக்கு யோசி யோசிச்சு தலையெல்லாம் வெடிச்சிரும் போல இருக்கும். யாருகிட்டயும் பேசாம யாரையும் பார்க்காம ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடப்பேன். பெங்களூர்ல இருந்தா பைத்தியம் ஆயிடுவேன்னு தான் இங்க வந்தேன். இங்க ஊர்த்தி வந்த என்ன தெரியலையான்னு கேட்டா சத்தியமா அவ யாரு அவ கூட நான் பழகிருக்கேன்னா இல்லையா எதுவும் எனக்கு தெரியாது பில்லு பேசாம நான் எங்க அம்மா கூட செத்து போயிருக்கலாம் நானா ஏதோ நீ ஊர்ல இருந்து வந்த பசங்கிட்ட சிரிச்சு பேசி கலாய்ச்சிட்டு இருக்கேன் சூசி உனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கும்னு தெரியல நீ நல்லா இருப்ப சூசி நல்லா இருப்ப ரிப்போர்ட்லாம் கரெக்டா எடுத்துட்டேல ஏய் சொல்றத கேளு பில்லு நான் பெங்களூர்ல ட்ரீட்மென்ட் எடுத்துட்டேன் பரவாயில்லை எனக்கு கோசரம் வா கம் இன் ஓ பில்லு அண்ணே வாங்க பில்லு அண்ணே வணக்கம் வாங்க பில்லு அண்ணே ஹவ் ஆர் யூ திஸ் மார்னிங் ஆ சூசி am I right எப்படி தெரியும் பாக்குறீங்களா நேத்து நைட் அவன் போன்ல உங்களை பத்தி பேச ஆரம்பிச்சான் பிலீவ் இட் ஆர் நாட் அவன் போன் வச்சது இன்னைக்கு ஏர்லி மார்னிங் 3 o'clock 3 மணிக்கு வார்த்தைக்கு வார்த்தை சுசி 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 நியாயமா சுசி நான் தூங்க வேணா ஏய் திஸ் ஜஸ்ட் ஜோக் ஏன் தம்பி மாதிரி ஆனா இப்போ ரொம்ப மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருக்காரு உங்க மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் கொடுங்க ப்ளீஸ் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை வெரி சிம்பிள் இதில் ப்ரிஸ்கிரைப் பண்ண ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணாலே போகிறோம் யூ ஷுட் பி ஆல் ரைட் பெங்களூர்லேயும் இதே தான் சொன்னாங்க இரு மறதிங்கிறது எல்லார் வாழ்க்கையிலையும் வரக்கூடியது தான் ஆனால் சில டைம் ஏதாவது ஒரு வார்த்தை வாய் வரைக்கும் வரும் ஆனால் சொல்ல வராது பிகாஸ் அந்த வேர்டு மறந்து போயிருக்கோம் யாரையாவது தலையில் ஓங்கி அடித்தா உடனே கத்துவான் அப்பா பொறி கலங்கிடுச்சுன்னு ஒரு நிமிஷம் என்ன நடந்ததுன்னே தெரியலன்னு அவனுக்கு அந்த ஒரு நிமிஷம் மறந்து போயிருக்கோம் ஸோ நம்ம பார்க்குற எல்லாமே நம்ம ஞாபகத்தில் இருக்கிறது இல்லை நமக்கு ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அது நம்ம கண்ணு பார்த்தாலும் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகாது ஐஸ் டு நாட் சி வாட் மைண்ட் டஸ் நாட் நோ சுசி சஃபர் ஆகிறது போஸ்ட் ட்ராமேட்டிக் ஈவன் அம்னீஷியா அதாவது ஒரு குறிப்பிட்ட பீரியட் மறந்து போயிடும் இது வந்து ஒரு ரெகுலர் திங்கிங் ப்ராக்டிஸில் தான் அப்படியே அதை கிராஜுவலாக கரெக்ட் பண்ண முடியும் அப்போ பிரச்சனை எதுவும் இல்லைல்ல மனுஷன் பிரெயின்னாலே பிரச்சனை தானே நம்ம உடம்புலையே ரொம்ப காம்ப்ளிகேட்டட் விஷயம் நம்ம பிரெயின் தான் இதுதான் நடக்கும் இது நடக்காதுன்னு எந்த கொம்பனாலையும் சொல்ல முடியாது சப்போஸ் சுசிக்கு அந்த பாஸ்ட் 3 இயர்ஸ் ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கே இப்போ ப்ரெசண்டில் இருக்கிறது மறந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு புரியலண்ணா யூ சி பில்லு இந்த மாதிரி நிறைய கேஸ் எங்கிட்ட வந்திருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி ஐயா நீங்கள் தான் தெய்வம்னு காலில் விழுவாங்க க்யூர் ஆகி ஃபீஸ் கேட்டால் யார் ராணி உன்னை பார்த்ததே இல்லையேம்பாங்க குழப்பமாக இருக்குண்ணா இல்லை பில்லு ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னாடி 3 வருஷத்தில் நடந்த விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் இந்த 6 மாதத்தில் நடந்த விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இவன் மெட்ராஸுக்கு வந்தது இங்கே எல்லோரும் கூட பழகினது இதெல்லாம் மறந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்னும் சிம்பிளா சொன்னா உன்னையே மறந்துடுவான்னு வச்சுக்க வா
எதுக்கு அழுகுற டாக்டர் தான் பயப்படும்படியா ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டார்ல டாக்டர் வேற என்ன சொல்லினாலும் நான் கவலைப்பட மாட்டேன் ஏ நான் செத்துறேன்னு சொல்லினா கூட நான் கவலைப்பட மாட்டேன் நான் உன்ன மறந்துறேன்னு சொன்னார் பாரு அதை என்னால தாங்க முடியல பிலு டாக்டர் சொன்ன மாதிரி ஏதாவது நடந்தா நீ என்ன விட்டுற மாட்டல்ல நானே உன்ன மறந்துட்டு தெரியாதுன்னு சொன்னாலும் उन्हें केवल मतलब वैरेट नालू, उन्हें घर तो पुरी चिवली तल नालू कोड़ा, नहीं ना विट्रम आटल है, बेलू, बेलू नहीं लगा ना सेट तड़वे, सुसे, सुसे, अरादा, ये आने दरा, हाँ, अरादा, मैं सोल रहा केले, सुसे, सुसे உங்க அப்பா நினைச்சு பயந்த டாக்டர் சொல்ற வார்த்தைய கேட்டு பயப்படுற உன்னை சுத்தி நிக்கிற எல்லாத்தையும் நினைச்சு பயப்படுற நான் ஒருத்தன் கூடயே இருக்கேன் அது ஏன் சூசி உனக்கு தெரியல ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்த முதல் பார்வை நீ தான் சூசி தான் உள்ள சொல்லிச்சு அந்த செகண்ட்ல இருந்து உனக்காக வாழ ஆரம்பிச்ச வாழ்ந்துட்டு இருக்க உங்க அப்பா நீ ஏன் அந்த கடவுளே வந்தாலும் உன்னை எங்கிருந்து பிரிக்கிற சக்தி யாருக்கும் இல்ல சூசி சொன்ன கார் ஓட்டிக்கிட்டு இருக்கற சீக்கிரம் முடி இத்த கூட ஓட்ட கூடாதா நல்ல சலிப்பு பில்லு சுசி கூப்பிடுறா பில்லு சுசி கூப்பிடுறா பில்லு சுசி கூப்பிடுறா பில்லு சுசி கூப்பிடுறா பில்லு ஓகே மார்க்கெட் நான் வரேன் சரி ஓகே பில்லு எதுனா பேசுனே சும்மா சொல்லு காது அறிக்குது மோ என்னப்பா இட்லி சாப்பிறியா உன்னாண்ட ஒரு மேட்டர் சொல்லணும்மா வேலையா இருக்கம்பா உன் அப்பா வந்து போய் சொல்லு அவரண்டலாம் சொல்ல முடியாதுமா மத்தியானத்துக்கு கரோட் குழம்பு வேணுமா ஐயோ அது இல்லம்மா அப்போ யாரா தொக்கு செய்வா மோ முக்கியமான மேட்டர் பத்தி பேசணும்ன்ற நீ கறி மீன் கவுச்சி பத்தி பேசுறீங்கற என்னப்பா நான் லவ் பண்றேம்மா அந்த மாவை எம்மா நர்ம சலிப்ப சீக்கிரம் எடுத்துட்டு வா மோ ஒருத்த லவ் பண்றன்ற கம்முன்னு போற டேய் சிந்தாம கொட்ற ஐயோ மோ நான் அத பேசின இருக்கங்க பேசின இருக்கறாராம் கேட்டுன இருக்கேன் மொயிலே ரெண்டு குடு மா பொண்ணு யாருன்னு சொன்னேன்னு வெச்சுக்க அப்படியே துள்ளி குதி பண்ணி யாரு நம்ம சுசிமா சேட் வீட்டுக்கு சோபா வந்திருக்கே அதுவா அதுவா என்ன லவ் பண்ணுமா ஏம்பா டீல இனிப்பு சரியா இருக்குதா சொல்றத சரியா தான் சொல்றேனா ரியாக்ஷன் எல்லாம் போகுது மோ டே என்னடா நீ குச்சின இருக்கற அவர்தான் பீடா போட்டுக்காரே மா எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசினே இருக்கேன் போயினா இருக்க அதான் சொல்லிட்டேப்பா நீ ஏன் சுசி லவ் பண்றீங்கனே அதானே வேற என்ன இல்லரே சூப்பர் பிரியாணி பிரியாணியா அம்மா பிள்ளை வாய் சும்மா இல்லாம உனக்கு சுசிக்குதுன்னு முள்ளரண்டா சொன்னான் காலங்காத்தாலே கும்முன்னு பிரியாணி போட்டாருப்பா இல்ல சப்ப மேட்டர் சொன்னதுக்கே பிரியாணின்னா உன் மேட்டர் டீப்பா சொல்லி இருந்தா திருடாத போ என்ன மொயிலே நடையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு என்ன கீரை அது? டே என்ன? பெல்லு இந்த பொண்ண தான் கல்யாணம் பண்ணிக்கப் போறோம். லட்சணமா இருக்கு. இங்க வா. இங்க வாமா. வாமா, உனக்கு என்னமா காய்கறி வேணும்? நான் குடுக்குறவா. ஏய் ஐயோ, இவ்ளெல்லாம் போடாதீங்க. நான் பணம் எடுத்துட்டு வரல. துட்டு யாருக்குமா வேணும்? நீ எங்க ஊட்டு பொண்ணுமா? உனக்கு என்ன வேணுமோ எடுத்துட்டு போமா. மயிலாரம்மாவுக்கு நீ மருமகளா வர போறேன்னு அவ்வளவு பெருமை பாத்துக்க. நீ ராசாத்தி நீ நல்லா இருக்கணுமா. எபடே இந்த அப்பு வச்சுக. தேங்க் யூ. எங்க பிலுக்கு ஏத்த மாதிரி பொருத்தமா நாங்க தான் பொருத்தமா இருக்கோம். என்ன கடல்ல தான் மிஸ் ஆயிச்சு. சுசி எங்க நீ எங்க? மூடு. மூடி தான ஆகணும்.
சாரி சாரி போடு ஆல் தி பெஸ்ட் थैंक यू பில் பத்திரம் பாத்துக்கறேன் ஆ நவரா மத்தே கூர 20 20 20 ஏகா சுசி ஏகா வாகா 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 ஏகா உங்க லவ் மேட் கைய விட்டு கையு ஓலே காலு ஓலேகா சாம் சத்தியம் பில் கோல்ட் கோல்ட் கா மீன் எடுக்கா உனக்கு லால மீனா ஏகா உன் கல்யாணத்துக்கு பேண்ட் எடுத்து குடிப்பேல பேண்ட் என்ன ஷர்ட் எடுத்து சட்டை மட்டும் வேணாக்கா ஏன் ஏகா ஏரியால மவன பில் அடிச்சவே யாருன்னு தெரிய வரைக்கும் சக்காய போடப்பட்ட அன்னைக்கு சபதம் போட்டுக்கல யார் அடிச்சதுன்னு கல்யாணம் அன்னைக்கு தெரியும் சுசி நீ பிலுவ கல்யாணம் பண்ணிக்க போறியா ஆமா சே என்ன ஜாமத்து டே சுசி டேய் போய் ஏ மொளச்சி மூலல ஓடல என்ன பேச்சு பேசுற நீ டேய் என்ன ஏ ஓர மணிக்கு மாட்ட நான் லுக் நான் யாரை தெரிதல யாரமா பில்லோட ஆள் அண்ணு நான் சொல்றது கேளு. புள்ளமச்சனிக்கு ஓடிக்கிற. அது வந்து சின்ன புள்ளையா. சுசி. சேட் கோமாயிரு. நாளைக்கு காத்தாலே பெங்களூருக்கு ஃளைட் டிக்கெட் போட்டுருக்கு. கிளம்ப ரெடியா இரு. என்ன தெரிஞ்சிருச்சு? என்னங்கள் திடீர்னு? உன்ன கால் பண்ண நான் பாத்துறேன். நான் சொல்ல தேவையில்லை. ஏன்னு உனக்கே தெரியும். நான் போலாம் அங்கிள். உன்னை என்னால ஒண்ணும் சொல்ல முடியாதுமா இந்த ஊட்ட விட்டு போட்டுட்டு உன் கால்ல மறுபடி ஏயே என்னது தாத்தாண்ட போய் மறக்கடிச்சா என்ன உனக்கு ஓடுறே நீ ஊர்ல இருந்து வர்றேன்னு சொன்னதும் சாமிக்கு போட்ட மாலையை கூட கழட்டிட்டமா நீனா தூக்கி வளத்த குழந்தைமா உன் மனசு நோவாமே உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் இப்போ ஏன் வாயாலே உன்னை ஊட்ட விட்டு போன்னு சொல்ல வச்சிட்டேமா நான் வில்லுவ விரும்புறது உங்களுக்கு பிடிக்கலையா அங்கு ஏன் மவளா பிறந்தா பிடிச்சிருக்குமா சாமி செஞ்ச தப்பு உன் அப்பனுக்கு மவளா பிறந்துட்டியே ஊர் பாவம் வேணாம்னுதா உன் அப்பனாண்ட வேலையை விட்டுட்டு இங்க வந்தேன் நடு ரோட்டில் நின்னவனே மனுஷனாக்கிற அந்த மயிலா இருந்தா அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் நீ போயிட்டனா நீயும் நல்லா இருப்பேன் பில்லும் நல்லா இருப்பா தெய்வம் செஞ்சு போயிடுப்பான் போயிடுப்பான் கண்ண கசக்கி நோக்காந்துட்டு இருக்கற சேட்டை விடுமா அது சரியான தொடன் அடிங்க இத பாரு நீ தைரியமா இரு மனச விட்டுறாத பில் இருக்குதுல்ல அத கவுளோன்ல இருந்து பாத்து நிக்கிறேன் பார்த்து விடாது சொல்லிச்சு முடிச்சிட்டா மறுவேல ஊருக்கே முதலியார் தான் பெரிய தலை ஆர்பர்ல தொழில் விட்டு போனப்போ முதலியாரே ஆடி போயிட்டாரு அப்ப 18 வயசுல பில் தான் தனியால ஆர்பர் புடிச்சது ஆ ஐயா பில்லுவ மனசுல வெச்சினே மெட்ரோ வாட்டர் லாரி மாதிரி கண்ண பல பல தண்ணிய கொட்ற அசிங்கமா இல்ல உங்க அப்பா இல்ல எந்த கோம்ப வந்தாலும் பில்லு தூக்கி போட்டு மெரிச்சிரும் டே சுசி நீ ஸ்ட்ராங்கா இருக்கல பல்டி அடிச்சிர மாட்டியே சுமதி இல்ல உங்க அப்பா வந்து மிரட்டன உடனே பில்லுனா எனக்கு யாருன்னே தெரியாது அவனை பார்த்ததில்ல பழகுனதில்ல அப்படின்னு ஜகா வாங்கிட போற இந்த பாரு பில்லு உன் மேல உசிரியே வச்சுன்னு இருக்குது கவுத்துறாத என்ன என்னடா இது நம்ம ரூம் தானா பாத்ரூம்ல யாரு நான் தான் ஏய் நீ ஏன் பாத்ரூம்ல குளிக்கிற ஏன் குளிக்க கூடாதா இல்ல அதுக்கு இல்ல ரூம் எல்லாம் மாத்தி இருக்கற நீ ஏன் சுசி இதெல்லாம் செய்ற? எப்படியோ இங்க தான குப்பை கொட்டப் போறேன். அத க்ளீன் பண்ண. ஆ. ஹேய்! மாவே!
எப்படி இருக்கு? சும்மா நச்சின இருக்கு. ரூமா நானா இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு கேட்டா மனசுல தப்பு தப்பா தோந்து சுசி. தப்பு பண்ணலாமா? ஏய் என்ன ஏதோ காபி சாப்பிடலாம் வாங்குற மாதிரி கூப்பிடுற? ஏய் இப்ப முடியுமா முடியாதா? ஏய் என்ன வெச்சு எதுவும் காமெடி கிமெடி பண்ணலையே? இல்ல ஸ்டாப். இந்த டவலை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன். பெச்சு பெச்சா இருக்கட்டும். ஓ ஆஹா ரொம்ப பேசுற நீ. உன்ன வேணாம் பேஜாராவது நான் அழுதுருவேன். ஏய் என்ன நானும் எவ்வளவு நேரம் தான் நல்லவ மாதிரியே நடிக்கிறது? ஷாம்பு போட்டு குளிச்சா? ரொம்ப முக்கியம். தப்பு பண்ணலான்ட்டு ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறே. சுசி 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 ஏன் அழுகுற? என்னன்னு கேக்குறாங்க. எல்லாமே தப்பா இருக்கு. டாக்டர் மருந்துருவேன்னு சொல்றாரு. அங்கிள் என்ன ஊருக்கு போ சொல்றாரு. யாரும் நம்மள பிரிக்க கூடாது. சுசி சுசி என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? என் மேல நம்பிக்கை இல்ல. எனக்கு உன்ன தெரியாதுன்ற ஒரு நிலைமை வந்துட்டா உன் குழந்தைய வயித்துல வளரணும். குழந்தை வளர்ந்துட்டா சரியாயிடுமா? ஏன் சுசி இப்போ உனக்குள்ள ஒரு நெஜம் இருக்கு பாத்தியா? அத்தை நம்ப சுசி. அப்பா வேணா கல்யாணம் வேணா ஒரு எதுவும் வேணா நீ இவ்வளவு தோளை துணிஞ்சு முழு மனசோட வந்து நிக்கிற பாத்தியா? உன்னை எப்படி சுசி நான் விட்டுருவேன்? என்ன சுசி நீ? அச்சோ ஏ நீயே என்ன தெரியாதுன்னு சொன்னாலும் திட்டுனாலும் அடிச்சாலும் வெளியே போனா நாயன் விரட்டினாலும் நான் உன்னை விட்டுற மாட்டேன். சுசி என்ன நம்ப மாட்டியா? உன்ன நம்பாம இல்ல எனக்கு என் அப்பாவை பத்தி நினைச்ச பயமா இருக்கு. என்னடி போன போடுங்க பாக்க போன போடு போடு சொல்றல்ல போடு போடு. सर सर छोड़ दीजिए छोड़ दीजिए मुझे सर. मैं कुछ नहीं जानता हूँ सर. सर प्लीज प्लीज ना मद्रास लंदन सुसी प्लेगा सर प्लीज वन टाइम ना लगना. हेलो सुसी எப்படி மார்க்க? நான் சுசி இல்ல என் பேர் பில்லு. ஸ்டேட் ஓட்டு பக்கத்துல இருக்கேன். ஆஹா சுசி எப்படி இருக்கா? நல்லா இருக்கிறான். நான் உங்களாண்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். சொல்லு. நானும் சுசியும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறோம். கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்படுறோம். அது விஷயமா பேச நாளைக்கு காலையில கிளம்பி பெங்களூர் வரேன். அதாவது வேண்டாம் நானே மெட்ராஸ் வரேன் நேரடியாக பேசலாம். Sir, please. Billu, what are you doing? No. Billu! What are you doing? Why are you doing this? Billu! Billu! Billu is calling the phone. He's calling the phone. He's calling the phone. Billu is calling the phone. Billu is calling the phone. He's calling the phone. தலைவா
சிதம்பரத்தை பத்தி தரவா விசாரிச்சிட்டேன். ரியல் எஸ்டேட் கிரானே குவாரி கட்ட பஞ்சாயத்துன்னு பெங்களூர்ல வந்து கொடி கட்டி பறக்குறாப்புல எதிர்த்தா பேச்சே கிடையாது. போட்டு தள்ளி போயினே இருப்பாப்புல. இல்ல கண்டுக்கணியா கே ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் அவனுக்கு பாத்தீங்கதான். பில்லு சத்தியான ஐட்டகரங்கள இருக்காங்க. பதினோரு அப்புறம் வாட்டா நான் போட்டுருவானா? இப்ப இல்ல, நான் சுசியை கூட்டிட்டு ஃபிளைட் ஏறதுக்கு அப்புறம் வணக்கம் சார். என்னடா ஆளு தோர்னா மாதிரி பெங்களூர்ல இருந்த மாதிரி இல்லையே? இல்ல சார், அப்படியே தான் இருக்கு. இருக்கிய இருந்தா சரி. வாங்க சார், உள்ள போல வாங்க. வாங்க. என்னமா எப்படி இருக்க? நல்லா இருக்கு. சுசிங்க ரெடியா இருந்து அப்பனா கிரிக்கெட் டேய் என்ன படிச்சிட்டு இருக்க? 1 கிளாஸ் படிக்கிறேன் அங்கிள். 1 கிளாஸா? ஆமா. நல்லா படிக்கிறியா? நல்லா படிக்கிறேன் அங்கிள். குட். வேலை எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். வேலை வேலைன்னு இருந்துடாத, குடும்பத்தையும் மனசுல வச்சுக்க. ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா பொண்டாட்டி குழந்தை நாதி இல்லாம போயிடுவாங்க. புறப்படலாமா? சுமதி குழந்தை கூட்டிட்டு பெங்களூருக்கு வா, ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போலாம். சரி. என் பொண்டாட்டி சாகரத்துக்கு முன்னாடி உன பாக்கணும் பாக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா, அவ போய் சேர்ந்துட்டா. நீ இருக்க, வாடா பெங்களூருக்கு. அப்பா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். போமா, இவ்வளவு தூரம் பழகிட்டு சொல்லாம போனா எப்படி? போய் சொல்லிட்டு வா. ஏ பீடா. என்ன பில்லே? இங்க வா. இதா வந்துட்ட. என்ன முதல்ல மட்டும் தான் பீடா குடுப்பியா? நமக்குலாம் இல்லையா? குரா இல்ல பில்லே. 420 பவர் ஜாஸ்தி ஆகுது. போட்றாக அப்பீட் ஆயிடும் பில்லே. சச்சி எங்களுக்கு தெரியாது. குடு. பீலிங். ஆ ஆ நாசு தே உன்ன கண்ணுல பட்டா. பை. என்ன பில்லு, கொஞ்சம் கூட டென்ஷன் இல்லாம இருக்க. எங்க அப்பா என்ன கூட்டிட்டு போக வந்திருக்காரு, நான் போயிட்டனா அவ்வளவுதான். ஃபீல் பண்ணாத. 420 பாரியா. ஏய் பீடா. பில்லு ப்ளீஸ். ஏய் சுசி. நா
பில்லு மேல நம்பிக்கை இருக்கல உனக்கு? போ, நைன் வெயிட் பண்றாரு பார். போ. ஏர்போர்ட்டுக்கு போனோம், டைம் ஆச்சு, சீக்கிரம் போ. வண்டி நிறுத்துப்பா, நிறுத்து நிறுத்து. யார் அந்த கழவை? முதலியார். பில்லுவோட அப்பா. வணக்கப்பா. என்ன நல்லாகிறியா? என்ன என்ன? என் பையனும் உன் பொண்ணும் ஒருத்தர் ஒருத்தர் ஆசைப்படுறாங்க. நானே இது விஷயமா உன்னாண்ட பேசணும்னு இருந்தேன். நாம தான் முன்னால் நின்று இந்த கல்யாணத்தை. யார் அடி? யாரு? வயசானவனு விடுறான், இதை அடிச்ச கொண்டுடுவேன். அட சாவ விடுப்பா, குழந்தைங்க சமாச்சாரம். ரவா நிதானமா யோசனை பண்ண. யாரையா யோசிக்க சொல்ற? யார யோசிக்க சொல்ற? என்னைய யோசிக்க சொல்றியா? பெங்களூருக்கு பாடி பார்சல் ஆயிடும். ஏய் போதே போதே போதே. ஏய் மொயிலர் பேசினிருக்கார்ல? இல்ல பில்லு, இவன் முதலியார்கிட்ட சீனை போடுறான், விட கூடாதுங்கற. ஏய் பில்லு, இது என்ன மொட்ட பசங்க சமாச்சாரமா என்ன? அவங்களை கம்முனு போ சொல்லு. போ சொல்லு. போங்க போங்க. கலம் கலம் போங்க போங்கடா. வீட்டுல உட்காந்து பேச வேண்டிய சமாச்சாரம், ரோட்டில் பேசுனா நமக்கு தான் அசிங்கம். வீட்டுக்கு போங்க. முறையாக என் பொஞ்சாதி கூட்டிகிட்டு வந்து பொண்ணு கேட்குறேன். பட்டா என்ன பண்ணுறது சார்? ஓட்டுக்கு போகலாம். என்னடா என்னடா நடக்குதுங்க? இந்த ஏரியால மொயிலியாரி மாரி எதுவும் நடக்காது. கல்யாணம் முடியாம சுசி இல்ல, நீங்க கூட இந்த ராயபுரத்தை தாண்டி போக முடியாது. என்னடா முதல் யார் செட்டியார்னு இந்த சிதம்பரம் யாருன்னு காட்ட. டேய் அண்ணா, ஏர்போர்ட் வந்துட்டு இருக்கானா? ராத்திரிக்கு சாப்பாடு வணக்கம்.
நீங்க இருங்க இருங்க இருங்க. வணக்கப்பா. மனசுல எதையும் வச்சுக்காதீங்க. இதுல நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிற பிரச்சனை இல்ல. நாம எல்லாரும் சந்தோஷமா நடத்த வேண்டிய காரியம். பேசுவ? ஏன் பேச மாட்டேன்? புள்ளைய பெத்துட்டல்ல, என் பொண்ணு மட்டும் சரியா இருந்தா நடக்கிற விஷயமே வேற. உங்க நிலைமையில இருந்து பார்த்தா நீங்க கோவப்படுறது நியாயம்தான். ஒரு பொண்ணை பெத்து பார்த்து பார்த்து வளர்த்து அது ஏதாவது ஏடா கூடமா மாட்டிக்குச்சுன்னா பெத்த வவுறு எரியத்தான் செய்யும். எல்லாரும் தான் பொண்ணை நல்ல இடத்துல வாழ வைக்கணும்தான் ஆசைப்படுவாங்க. நாங்களும் நல்ல கௌரவமான பரம்பரை சேர்ந்தவங்க தான், இருக்கப்பட்டவங்க தான். எல்லாரும் கொடுத்து பழகப்பட்டிருக்குமே தவிர யாரையும் கெடுக்கிறது இல்லை. நான் பொண்ணை பெத்துக்கல சாமி, உங்க மவளை ஏமவளா நினைக்கிறேன். அம்மா சுசி வா. வாமா. மகாலட்சுமி, இது வந்ததுல இருந்து எங்க மனசு நிறைஞ்சிக்குது. இவளை எங்கேயாவது ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்க போறீங்க. அது எங்க ஊடா இருக்கட்டுமே. காளியம்மா சத்தியமா சொல்றேன், உங்க மவளை நீங்க எப்படியெல்லாம் வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதோட நல்லா பாத்துக்கிறோம். எனக்கு இஷ்டம் இல்லை, ஆனா இவள் ஆனதுக்கப்புறம் நான் இவளை கூட்டிட்டு போனாலும் இவன் மறுபடியும் இங்க தான் ஓடி வரப்போறா. அவ இஷ்டப்படியே நடக்கட்டும், திருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டே போற. அப்புறம் ப்ராப்ளம் என்ன சால்வ்ல? அப்புறம் என்ன? அப்புறம் தப்பு பண்ணலாமா? நான் தப்பு சொன்னலடா.
பொண்ணு உள்ளதா இருக்கா வா இங்க இருந்து 1 hour தான் பெங்களூர் போயிரலாம் ரெண்டு நாளை நான் அசிங்க விடாம ஸ்தம்பிக்க வச்ச பாரு ஆம்பளடா நீ உன்கிட்ட சொல்ல மப்பனா நான் பொட்டை ஆடுவேடா டேய் போடுடா அவன Oh, my God.
யாருன்னு தெரியாதப்ப சுசி என்ன தெரியும்னு சொன்னான். ஆனா இப்போ உயிருக்கு உயிரை காதலிச்சுட்டு என்ன தெரியாதுன்னு சொல்றான். எங்க என்னை பத்தின ஞாபகம் போயிடுமோன்னு அவ துடிச்ச துடிப்பு என் சுசி ரொம்ப பாவம். அவளே என்ன மறந்துட்டாலும் நான் விட்டுற மாட்டேன்னு சுசி நம்பினான். என் சுசியை நான் விடமாட்டேன், சத்தியமா விடமாட்டேன். நான் வருவேன் சுசி, கண்டிப்பா வருவேன். பைத்தியம் பிடிச்சு அலைய போறான். அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான். You'll be all right. Thank you, sir. Thank you. வரேன் சார். ஹலோ, நான் பில்லு பேசுறேன். பில்லு எங்க இருக்க? பெங்களூர்ல. ஓ, சுசி பாத்தியா? பார்த்தேன். சுசி என்ன மறந்துட்டானா? ஓ காட், கியூர் ஆயிருப்பா. மறந்து போன பாஸ்ட் 3 இயர்ஸ் ஞாபகம் வந்திருக்கோம். உன்னை மறந்துட்டா. உன்னை பத்தின ஞாபகம் வந்தாலும் வரலாம், வராம போனாலும் போயிடலாம். இந்த சிச்சுவேஷன்ல நீ அவளுக்கு எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் புரியாது. நீ ஃபோர்ஸ்ல போய் நான் தான் உன் லவர்னு சொன்னாலும் உன்னை வெறுக்க வாய்ப்பு இருக்கு. என்னைக்காவது என்னை பத்தின ஞாபகம் அவளுக்கு வந்து நான் இல்லைன்னு தெரிஞ்சா செத்துருவானா? அவ விட்டுற சொல்றியா? உன் வழி எனக்கு புரியுது பில்லு. மனுஷனை நீ உயிரும் உணர்வுமா பாக்குற, நான் வெறும் சதையும் ரத்தமாவும் பாக்குறேன். என்ன நான் சொல்றேன், பொழைக்கவே மாட்டாங்கன்னு நான் நினைச்சவங்க எல்லாம் பொழிச்சிருவாங்க. நான் அதை கடவுள் செயல்னு சொல்லுவேன், நீ அதை காதல்னு சொல்ற. நான் கடவுளை நம்புறேன், நீ உன் காதலை நம்பு. ஏன்னா ரெண்டுமே ஒன்றுதான். ஓம் சதமானம் பவதி சதா ஜப்ருஷ சதேந்திர ஜஹாஜு சேவேந்திர ஜே பிரதிதிட்டதி தனம் தானியம் பசும் பகபுத்திர லாபம் சதசம் மசரம் தீர்க்கமாயு சர்வா வீட்ட பிரசாத பல சித்திரஸ்து. சுசி பிரகாரத்தை சுத்திட்டு வரேன்பா. வாங்க போலாம். அன்னைக்கு அவ்வளவு இன்சல்ட் பண்ணிட்டு நீ பேசுற பாருங்க. பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு. ஏய் குட்டி, நீ என்ன சூப்பர்மேனா? கடைசி அவனோட ஃபர்ஸ்ட் பர்த்டேல பார்த்தது. நீ எப்படி இருக்க? நீ கூப்பிட்டா பேசணும், திட்டினா போயிடணும். நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட். இன்னொரு முறை கண்ணு முன்னால வந்துடாத. ஏய், கோவிலுக்கு வந்த இடத்துல மூட் அப்செட் பண்ணிட்ட. என்ன தெரிதுங்களா? உங்களை மெட்ராஸ் ரெஸ்டாரண்ட்ல சுசியோட பாத்திருக்கேன். உங்களாண்ட கொஞ்சம் பேசணும். ஒரு 5 மினிட்ஸ். சந்தோஷங்கிறதே அந்த கொஞ்ச நாள் தான் அவ பார்த்தா. என்ன விட்டுறத பில்லுன்னு அவ கத்துன கத்து இன்னும் காசுல கேட்டுக்கிட்டே இருக்கு. இது எதுவுமே தெரியாம பாவங்க அவ. உங்களை நினைச்சதாங்க பாவமா இருக்க. என்ன அவ யாருன்னு தெரியாதுன்னு சொன்னப்போ நான் அப்படியே கொதிச்சு போயிட்டேன். ஆனா நீங்க கல்யாணம் வரைக்கும் போயிட்டு என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்களுக்கு என்ன ஹெல்ப் ஆனாலும் பண்றோம். ஆனா அவங்க அப்பாக்கு தெரியாம இருக்கணும். அவருக்கு தெரிஞ்சா எங்களை கொண்டுடுவாரு. அட, அவங்க அப்பா ஒரு மேட்டரே இல்லைங்க. ஏன் இப்ப கூட நான் தனியா தான் வந்திருக்கேன். எங்க அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் ஏரியால ஒருத்தருக்கும் சுசிக்கு இப்படி ஒரு பிரச்சனை அவன் மறந்துட்டான் தெரியாது. தெரிஞ்சா நொந்துருவானுங்க. அது வேணாம். சிதம்பரத்தை ஃபேஸ் பண்ண நான் ஒருத்தன் போறேங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அவங்க அப்பாவை சமாளிச்சிருவீங்க. ஆனா சுசைக்கு எப்படி புரிய வைக்க போறீங்க? அவ புரிஞ்சுப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்கு.
दोनों मालूम नहीं क्या कर रहे होंगे। ये दोनों ऐसे ही हैं। हाय 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 हाय। Did you give it to Shushi? इन्हें कोड़ गला। इलाज तो कुले था कुला। इन्हें? सोल रहा है। Hey, कुड़ रहा। Hey, wait, 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 wait. ये ना? Surprise. Oh. ये ना तो। Suzy, show your hand. Shushi, come on, give your hand. Shushi, come on. Shushi, come on. Give your hand. Okay, okay. Fine. Hey, very nice. இது எப்போ வாங்கின? தெரியல. நான் சொல்றேன். அது நான் போட்டது சுசே. பீனா பில்லு. அது என் பேர். ஏய், நீ நீ ஃபங்க்ஷன்ல கலட்ட பண்ண வந்தானே? வீட்ல நீ என்ன திட்டினப்ப எனக்கு புரியல சுசே. ஷாக் ஆயிட்டேன். அப்புறம் டாக்டர் அண்ணா ஃபோன் பண்ணி கேட்டேனா தான் புரிஞ்சது. பிரச்சனை பண்ணாத. பேசாம போயிடு. உன்னாண்ட ஒரு மேட்டர் சொல்லணும் சுசே. ஏய், நான் யாருன்னு தெரியாம நீ என்கிட்ட பேசிட்டு இருக்க. நீ என்கிட்ட பேசுறது எங்க அப்பாக்கு தெரிஞ்சது. போயிடு சுசே. சுசே, ஒரு நிமிஷம் சுசே. போகாத சுசே. சுசே, ஏய், நான் சொல்றது ஒரு நிமிஷம். ஏய் ஏய், இந்த தகராறு பண்ண வந்திருக்கியா? ஐ வில் கால் தி போலீஸ். ஏய் ஏய், நான் கிட்ட நீ சொன்ன உனக்கு புரியாது. நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். புரியுதா? சுசி, ஒரு நிமிஷம். என்னை பார்த்து பயப்படாது சுசி. நான் பைத்தியங்களா ஒண்ணும் இல்ல சுசி. உன்னாண்ட கொஞ்சம் பேசணும், அவ்வளவுதான். வா சுசி, பயப்படாம வா சுசி. பார்த்து வரக்கூடாது. போடு. உனக்கு என்ன வேணும்? போயிடு ப்ளீஸ். இப்ப விட்டு போயிட்டா அப்புறம் ஒரு நாள் வந்து யானை பில்லு விட்டு போயிட்டேன்னு சட்டை போச்சுன்னா நான் என்ன சொல்ல சொல்ல? சத்தியமா நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஐயோ, உனக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும் சுசே. அத்தை சொல்லதான் நான் வந்தேன். நீ மெட்ராஸ் வந்த சுசே. நீயும் நானும் லவ் பண்ண. சத்தியமா கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டா உங்க அப்பா என்ன அடிச்சு போட்டு உன்னை தூக்கி வந்துட்டான் சுசே. ஐயோ, நீ சொல்றது உண்மையா இருக்கலாம். நீ என்ன உயிருக்கு உயிரா நினைச்சிருக்கலாம். எதுவும் வேணாம் ப்ளீஸ். நானே மறந்துட்டாலும் உட்டாரான்னு சொன்னிய சுசே. அத்த சேம ஓடி ஒளிஞ்சுக்க சொல்றியா என்ன சுசே? நான் இல்லனா உனால இருக்க முடியாது சுசே. சத்தியமா சொல்ற சுசே, என்ன நம்பு சுசே. சுசே, டேய் போடு அவன. சுசே, இவ்வளவு தூரம் சொல்றேனே சுசே, இன்னும் நம்பிக்கை வர சுசே. சுசே, அப்பா. சுசே, சுசே, அப்பா விட்டுங்கப்பா. அப்பா ப்ளீஸ் சுசே. சுசே, பாப்பா. அப்பா, அவ பைக்கு இல்லப்பா. உன்னோடு வாழ்ந்த காலங்கள் யாவும் கனவாய் என்னை மூடுதடி. யாரென்று நீயும் என்னை பார்க்கும் போது உயிரே உயிர் போகுதடி. கல்லறையில் கூட ஜன்னல் ஒன்று வை முகம் பார்ப்பேனடி. போகாதே போகாதே, நீ இருந்தால் நான்
அழகான நேரம் அதை நீதான் கொடுத்தாய் அழியாத சோகம் அதையும் நீதான் கொடுத்தாய் கண் தூங்கும் நேரம் பார்த்து கடவுள் வந்து போனது போல் என் வாழ்வில் வந்தேவானாய் ஏமாற்றம் தாங்கலையே பெண்ணே நீ இல்லாமல் லோகம் இருட்டிடுதே போகாதே போகாதே நீ இருந்தால் நான் இருப்பேன் போகாதே போகாதே நீ பிரிந்தால் தெரியமா வந்துட்டேன் இல்ல இல்ல நீ கோபமா இருக்க அப்புறமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் உம்மல கோபப்படுவேன் திட்டி துரத்திருவேன் நினைச்சேன் அன்னைக்கு கோயிலுக்குள்ள பார்த்து உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு ஆசையோட ஓடி வந்த அப்படியே கத்தி குழந்தை தூக்கிட்டு பெரிய இவ்வளாட்ட ஓடுன நல்லா திட்டணும்னு தான் வந்த உன்ன நான் செய்யணும் அத ஆனா நீ செஞ்சுட்டு இருக்க போதும் நீ பேசாத அப்படி என்னடி செஞ்ச சொன்னா மட்டும் உனக்கு புரியவா போது செய்யறது செஞ்சுட்டு நீ அடி கிண்டல் பண்ற நான் என்ன செஞ்சேன் மெட்ராஸ் ரெஸ்டாரண்ட்ல வச்சு நான் அசிங்கப்படுத்தல நானா அப்பப்பிப்பேன் அவ குரலை கேட்டாலே ஒரு எனர்ஜி என் ரிங்டோனை மாற்றினா என் ரூமை மாற்றினா எங்கள் ஏரியாவே மாற்றிட்டார் அவத்து என்ன பார்க்குற என்னடா அவன் பைத்தியக்காரன் மாதிரி டெய்லி சுசி பின்னாடி சுத்த கிளம்பிட்டான்னு பார்க்குறியா அவள் என்ன எவ்வளோ லவ் பண்ணா என் மேலே எவ்வளோ உசுரான்னு உனக்கு தெரியாது அவத்து காஃபி சாப்பிடலாம் வாங்குற மாதிரி ஒரு நாள் தப்பு பண்ணிடலாம் வான் கூப்பிட்றா என்னடின்னு கேட்டதுக்கு டாக்டர் சொல்ற மாதிரி நான் அவனை மறந்துட்டா அதான்டா ஓ நான் அழுகுறா அவளுக்கு நீச்சல் தெரியாது ரேவதி ஒரு நாள் ஃபிஷிங் போட் எடுத்து கடலில் போயிட்டுருக்கோம் நடு கடல் தோப்புக்கடியில் தண்ணிக்குள்ளே குவிச்சிட்டா அப்புறம் நான் தூக்கி வந்து என்னடி நீச்சல் தெரியாமல் குவிச்சிட்டேன்னு கேட்டா நீ இருக்கல பில்லு அப்படிங்கிறா அவளை விட்டு நான் எப்படி போக முடியும் ரேவதி மூணு ஒரு வார்த்தை அவ சொல்லட்ட ரேவதி அவங்க அப்பா சுப்பா எவனா இருந்தாலும் இந்த ஊரை குளித்து எடுத்துக்கிட்டு போவாங்கள ஆனா அவன் மூணு மனசோட வரணும் அந்த ஒரு இதுக்காக தான் நான் வெயிட் பண்றேன் சுசி நீயும் பெல்லவும் நான் இதை பத்தியும் தெரிஞ்சுக்க விரும்பல எனக்கு மேரேஜ் கண்டிப்பா வந்துரு தயவு செஞ்சு உன் ஃப்ரெண்ட ஊருக்கு போக சொல்லு சுசி பெல்லோ நீ இவ்வளவு சொல்லிய உன்னை நம்பல இதுக்கு மேலே உன்னை புரிஞ்சுட்டு வருவான்னு நீ நம்புறியா ம் நம்புறேன் ஹே பைத்தியமா உனக்கு அவளுக்கு வேற ஒருத்தனோட கல்யாணம் அவ அப்பா மாரி உன்னால பெங்களூர்ல ஒண்ணும் பண்ண முடியாது அந்த இன்விடேஷன் எடுத்து பார் சுசி வெல்லோ யா சுசி பக்கத்துல பேருக்கு கூட இன்னொருத்தன் பேர் இருக்க கூடாது எப்படி எல்லா இன்விடேஷன்லயும் அவன் பேர் வந்துச்சு அங்கிள் ஃபேஸ் பண்ணவே எனக்கு பயமா இருக்கு இனி அவன் உயிரோட இருக்கிறது கஷ்டம் கண்டிப்பா அங்கிள் அவனை உயிரோட விடவே மாட்டார்
திரும்ப எங்கேயும் வராம டார்ச்சர். நான் கிளம்புறேன். இருந்து என்ன செய்யறது? வருவான், பேசுவான், ஏதாவது சண்டை வரும், அசிங்கமாகும். நீ என் கூட வந்துடும், பின்னாடியே வருவான். அவனுக்கு யாராலையும் புரிய வைக்க முடியாது, உன்னால மட்டும்தான் முடியும். முடிஞ்ச காப்பாத்து. தேங்க்ஸ்மா. பாத்தியா, நம்ம மேட்டர் புரிஞ்சுக்கணும்னு பதுசா அவன் கூட கலந்துங்கண்ணா. நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா? நீ பாட்டுக்கு போறதும் நான் பின்னாடியே சுத்துறதும் என்ன சுசி? ஒருத்தன் இவ்வளவு தூரம் சொல்றானு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? நீ தானே சுசி சொன்ன. போதும், போயிடுன்னு தலையில அடிச்சுக்கிறேன். ஏன் மறுபடியும் மறுபடியும் பின்னால வரேன்? எத்தனை தடவை சொல்றது? இந்த மாதிரிதான் ஒருத்த காலேஜ்ல என் பின்னால தெரிஞ்சான். அவன் என்ன லவ் பண்ணான்னு கேம்பஸ் ஃபுல்லா சொல்லிட்டான். சத்தியமா நான் கிட்ட ஃப்ரெண்ட்லியா தான் பழகினேன். அவன் எங்க அப்பா நடு ரோட்ல பெட்ரோல் ஊத்தி கொளுத்திட்டாரு. அவன் அலறிக்கிட்டே உயிரோட இறைஞ்சது. அவங்க அம்மா பைத்தியமாயிட்டாங்க. என் பிள்ளைங்க என் பிள்ளைங்கன்னு அவங்க அம்மா கேம்பஸ்ல சுத்தி வரும்போது என் உடம்பெல்லாம் நடுங்கும் தெரியுமா? இப்ப நீ வர விட்டுடு. நீ சொல்றதெல்லாம் நிஜம், நான் ஒத்துக்கிறேன். என் உற்றாத பில்லு நீ தானே சுசி சொன்ன? நீ சொன்னதான் அவனுக்கு திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் சுசி. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்க சுசி. உனக்கு புரிய வைக்க முடியாது சுசி. சுசி சொல்றது ஒரு நிமிஷம் கேளு சுசி. சுசி போகாது சுசி. ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு சுசி. ஐயோ சுசி. நீ பின்னால வராத எத்தனை வாட்டி சொன்ன? சுசி ஆயிடுச்சு. ஹாஸ்பிடல் போடு. ஆட்டோ ஸ்டாப் ஸ்டாப் ப்ளீஸ். யாராவது கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்க சுசி. ஓடல சுசி. ஹலோ ப்ளீஸ் go to Satya Sai Hospital please. Kya tum bol rahe ho Satya? Please mega ho gayi. Main so raha tha. Ye sun rahe ho? Hello. Yeah, sir. Like. Hello doctor, main Susi pehse. Yeah, tell me. Or emergency na patient oda vandirukke, neenga ella ready pannunga. Eh, adha vaana Susi. Yenak onna illa, nee bayapadada. Yenak bayama irukku. அங்கிள் இப்ப எதுவும் கேட்காதீங்க. அவனை பிளீஸ் காப்பாத்துங்க. அவன் அட்ரஸ் வாங்கி எப்படியாவது ஊருக்கு அமிச்சிட்டுங்க. இது எதுவும் எங்க அப்பா தெரிய வேண்டாம். நான் மறுபடியும் வரமாட்டேன். நான் பாத்துக்கிறேன். என்னடி பாக்குற? உன்னை பார்த்தா கோவப்படுறதா பரிதாபப்படுறதானே தெரியலடி. சுசி உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டடினா. ஆனா உன்னை பத்தி யோசிக்காம அந்த பில்லுவை பத்தியே நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா ஒரு விஷயம் சுசி, இந்த உலகத்துல பில்லுக்கு வந்த நிலைமை வேற எவனுக்கும் வரக்கூடாது. நீ அவனை லவ் பண்ணடி. என்னை விட்டுறது நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக இன்னைக்கு அவன் இவ்வளவு தூரம் போராடி அவன் அங்க சாக கிடக்குறான். அவன் சொல்றது உண்மைன்னு உனக்கு தெரியலையா சுசி? இன்னும் ரெண்டு மணி நேரத்துல உன்னோட இந்த லைஃபே மாறி போகுது சுசி. சுசி கொஞ்சம் யோசிச்சுப்பாரு சுசி. பிளீஸ் சுசி யோசிச்சுப்பாரு சுசி. எனக்காக யோசிச்சுப்பாரு சுசி. சுசி ரெடியா? தோரே போலாம். சுசி கூப்பிடுறா.
நான் நைனா பேசுறப்பா பா எப்படி இருக்கற எப்ப நைனா வர வரம் பா வரம் பா சுசியோட வர நம்ம ஏரியால எல்லாரும் சொல்லு பா சுசியோட அப்பாங்கறனால உன் உயிரோடு வர வா சுசி போலாம் நீ போயிடு பிரச்சனை பண்ணாத வா சுசி போலாம் சுசி போயிடு சாரி சுசி மனசுலா என்ன புரியாம இருந்தோம் இப்ப நேரில் பார்க்கும்போது மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மா சுசி வந்து அம்மா மாமா உயிர் பழிச்சு நிக்கிறது உனக்கோசம் தான்
உனக்கு வந்துடா. வாமா வா உள்ள போ. வா சுசி வா. நீங்க இந்த ஊர்ல பெரிய மனுஷன் எங்க டிபார்ட்மெண்ட்ல சொன்னாங்க. உங்க பையன் அவரோட பொண்ண கடத்தி வந்ததா கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்காரு. பிரச்சனை எதுவும் பண்ணாம மரியாதையா பொண்ணை எங்க கூட அனுப்பி வச்சிருக்க. கல்யாணம் தனிக்கு பிரச்சனை பண்ணி அந்த பொண்ணை இட்டுனு போறதே இந்த சிதம்பரம் தாயா. இந்த பாரு பொண்ணு மேஜர் அத்தோட விருப்பம் இல்லாம பெத்த அப்பனா இருந்தாலும் இட்டுனு போக முடியாது. வேணா என் கூட ரெண்டு பேர் வா. அந்த பொண்ணாண்ட கேக்குறேன் வரேன்னு சொன்னா இட்டுனு போ. அத்த மீறி ஏதாவது நடந்துச்சு ஒருத்தன் தலை கூட இருக்காது. வா சுசி நம்ம மீன்காரிக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு சேட்டுக்கு சுமதிக்கு சின்ன பையன் பிங்குக்கு தெருவுக்கே ட்ரெஸ் எடுத்து கொடுத்த சுசே. எங்கள் அப்பாவுக்கு கோட்டெல்லாம் மாட்டி விட்ட. எங்கள் அம்மாவுக்கு சுடிதார் எடுத்து கொடுத்த. எல்லாத்தையும் செஞ்சுட்டு எதுவுமே தெரில ஞாபகம் இல்லை மறந்து போச்சுன்னா என்ன நியாயம் சுசே? அது கொஞ்சம் யோசிச்சு பாரு சுசே. நான் இல்லைன்னா உன்னால் இருக்க முடியாது சுசே. சத்தியமாக சொல்கிறேன். சுசி வரமாட்டேன்னு சொல்லு. சுசே புட்டு போயிடு, நீ புட்டு போய பாக்கலாம். கட்டி எடுத்து சுசே பொண்ணை மாக்கிடுற உன்னை. அவன் ஒரு ஆள் அவளை போய் பேசிட்டு இருக்க. அவன் மறந்துட்டீங்கல்ல அவளை போய் சொல்றான். மறந்து போச்சு பெண்ணான்ற கூட சேர்ந்து சுத்துறது பழகுது எல்லாத்த ரப்பர் வச்சு அழிச்சிருவா. நீ எல்லா நேரம் போய் தொலைட்டான். மனசார் நினைச்சவன் நினைப்பு போட்டு கட்டாய இருந்தாலும் போகாதடி. முதல்ல பொண்ணு மேஜர் அவளா விருப்பப்பட்டு வந்தா கூட்டிட்டு போனு. நீ தானே சொன்ன விட சொல்லி அவன் பிள்ளைய. சுசே யாரையும் உள்ள விடாது. இது பில்லுவோட பிரச்சனை. யாரும் தலையிட வேணாம். கூட்டி போய் அவன் பொண்ணு கூட்டி போ. இஷ்டம் இல்லாத பொண்ணு இங்க இருக்க வேணாம். ஏமா யாருக்கும் பயந்துட்டு நீ இப்படி சொல்லலையே. தைரியமா சொல்லுமா நாங்கிறேன். இந்த பாரு இதுவரைக்கும் நான் யாராண்டும் எதுவும் கேட்டதில்லை. முதல் தடவையா உன்னாண்ட ஒண்ணு கேட்கிறேன். நீ போறதுதான் போற. என் பிள்ளைய கொண்டு போயிடு. உன் கையாலேயே கொண்டு போயிடுமா. சுசை சுசே போ. சுசே போ. சுசே என்ன விட்டு இத்தோட விட்டுறது இது விளையாட்டு இல்ல சுசே. உன் மனசுல இருக்கிற காதோட ஆழம் எனக்கு தான் சுசி தெரியும். நான் உங்களை 100 மடங்கு அனுபவிச்சிருக்கேன். நான் என் மேல 1000 மடங்கு அனுபவிச்சிருக்கேன் சுசே. உங்க அப்ப என்ன வெட்டினாலும் கொண்டாலும் என்ன விட்டாத பிள்ளை நீ தானே சுசி சொன்ன. நானே உனக்கு தெரியாது போல நாயன்னு சொன்னாலும் என்ன விட்டுறா பிள்ளை கத்துனாலும் என்ன விடாத நீ தானே சுசி சொன்ன. இப்ப விட்டுறா நான் எப்படி சுசி விடுவேன்? செத்தாலும் சாவனே தவிர உன விடமாட்டேன் சுசி. விடமாட்டேன். இத்தனை பேர் சொல்லி உங்களுக்கு நம்பிக்கை வரல. நம்பி நம்பிக்கை தான் நீ வாழ்க்கை. நீ பிறந்தப்ப ஒரு நர்ஸ் வந்து உங்க அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க இதான் உன் குழந்தைன்னு. அதை உங்க அம்மா நம்பினாங்க.
உங்க அம்மா உன்னானேதான் உங்க அப்பா சொன்னப்ப நீ நம்பல உங்க அப்பா இதுதான் வானம் இதுதான் பூமி இதுதான் சாமி சொன்னப்ப நீ நம்பல இத்தனை பேர் நாங்க சொல்லுவோம் பில்லு நான் சொல்றேன் நீ நம்பல நம்பிக்கை இல்லாதவன் என் காதலி இருக்க முடியாது போடி பா தள்ளுடா எவ்வளவு தடுக்காதீங்க தடுத்தா விட்டு சொல்லல போயிடா போயிடா அந்த ஆண்டவனாண்ட வேண்டிக்கிறதுலாம் ஒன்னே ஒண்ணுதான் சுசி எந்த ஜென்மத்தையும் உனக்கு என்ன பத்தி ஞாபகம் வந்துடவே கூடாது தாங்க மாட்டேன் அந்த தெருமொழியை நீ தாண்டும் போது உண்மையில சேர்த்து கிடப்பான் நான் இல்லனா நீயும் இருக்க மாட்டேன் போலி நாம வந்துச்சு சுசி இல்ல எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல இதுக்கு முன்னாடி இங்க வந்தேனா உன்ன பார்த்தேனா பேசினேனா லவ் பண்ணேனா எனக்கு எதுவுமே தெரியல அண்ணா நீ எனக்காக பட்ட ஆடி வேதனை என் மேல வச்சிருக்கிற பாசம் எனக்காக உயிரையும் கொடுக்க நினைக்கிற உன் மனசு இதெல்லாம் வச்சு சொல்றேன் இந்த நிமிஷத்துல நான் உன்ன லவ் பண்றேன் ஐ லவ் யூ பில்லூ ஐ லவ் யூ சார் சுசி என் பொண்ணை நான் மறந்துட்டேன் காதல் வைத்து காத்திருந்தேன் காற்றில் உந்தன் கூரல் மட்டும் கேட்டிருந்தேன் சிரித்தாய் இசை அறிந்தேன் நடந்தாய் திசை அறிந்தேன் காதல் எனும் கடலுக்குள் நான் விழுந்தேன் கரையினில் வந்த பின்னும் நான் மீதந்தேன் அசைந்தாய் அன்பே அசைந்தேன் அழகா ஐயோ தொலைந்தேன்